புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. எப்போதும் கிடைக்காது அதிர்ஷ்டம், எப்பொழுதும் உங்களிடம் இருக்காது உங்களுடைய தீய நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் எப்பொழுதும் உங்களை ஜெயிக்க வைக்கும் உங்களுக்குள்ளே இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை உங்களிடம் இருந்தால் வாருங்கள், உங்களை வெற்றியாளராக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு பிரசன்ன ஜோதிட வல்லுநர் திரு ஏ முத்துக்குமார் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4596-9595. வணக்கம் சார். வணக்கம். கஜானனம் பூதகடாதி செய்விதம் கவித்த ஜம்பு பரசார பக்ஷிதம் உமா சுகம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர வாத பங்கஜம் எல்லாம் உள்ள அந்த விநாயகன் பொற்பாதங்களை வேண்டிக்கிட்டு அனைத்து தெய்வங்கள் பொற்பாதங்கள் அனைத்து குலதெய்வங்கள் என் தாய் தந்தை என் குருநாதனுடைய பொற்பாதங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். இன்றைய பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அருமையாக அமையட்டும் என்று ஆசீர்வாதத்துடன் ஒரு சின்ன குட்டி கதையோடு ஆரம்பிக்கலாம். ஒரு கடலில் வந்து மீன் குஞ்சு வந்து புதுசாக வந்து பிறக்குது. அந்த மீன் கொஞ்சம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போயிட்டு டவுட்டாக அவங்க அம்மாக்கிட்ட வந்து கேட்குது தண்ணினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இதுதான் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கடலில் இருக்கிறத காமிக்கிறாங்க. அது நம்ப மாட்டேங்குது, இல்லை இல்லை எனக்கு இது வேறு விளக்கம் வேணும் அப்படின்ட்டு. அடுத்தது அப்பா கிட்ட கேட்குது, அப்பையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து தண்ணினா என்னென்னு தெரியும் போது அவங்க சரியான விளக்கம் தெரியல. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, திமிங்கலம் வந்து என்ன பண்ணுது அதுக்கு ஒரு பாடத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன் மேலே உட்கார வச்சுட்டு போயிட்டு கடல் ஓரத்துக்கு போயிட்டு தரையிலேருந்து அப்படி தரைக்கு மேலே தூக்கி போட்டுருது. தரையில் போயிட்டு அந்த மீன் கொஞ்சம் போய் விழுந்துருது. விழுந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு துடி துடினு துடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ தெரியுதா தண்ணினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இதை எதுக்கு சொல்ல வர அப்படின்னா ஒருத்தருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற விஷயங்கள் சில கடினமான விஷயத்துக்கும் சோதனைக்கு அப்புறமேட்டுக்கு தெரிய வருதும் அப்படிங்கிற போதும் ஒரு சரியான குரு வந்து அந்த நேரத்தில் வந்து வழி நமைச்சு நம்மளை வந்து நம்மளுடைய நிலைப்பாடு என்ன தன்னை அறிந்தவன் துன்பப்பட மாட்டான் அப்படிங்கிற இந்த விஷயத்தை சொல்கிறது தான் அந்த கதையோட கரு. அதே மாதிரி தான் அந்த ஜோதிடம்ங்கிறதும் உங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பொழுது எப்படி இருக்குது இனிமேட்டுக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது தான் அந்த ஜோதிடத்தோடைய முறை. அதை குறிப்பிட்ட ஒரு முறைகளை நம்ம பின்பற்றி சொல்லுவோம். மீண்டும் அடுத்ததில் பார்ப்போம். சுருக்கமா சொல்லணும்னா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம் அப்படின்னு ரொம்ப தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய தகவலோட நிகழ்ச்சியை சிறப்பா துவங்கி இருக்கீங்க சார். இப்ப திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் நறுமணம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா அப்படின்னாக்கா அங்க ஒரு கேள்விக்குறிதான் வருது இல்லைங்களா. இப்ப திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜாதகத்தை வச்சு நாங்க பாக்குறோம், ஆனா உங்க பிரசன்னத்தின் வாயிலாக இந்த இரண்டு பேருக்கும் சரியா வரும் சரியா வராது அப்படிங்கறத வந்து சொல்ல முடியுமா? கண்டிப்பாமா. இப்போ ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மட்டும்தான் திருமணம் பிரசனத்தில் கிடையாது அப்படிலாம் கிடையாது. பிரசனங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சகுன நிமித்தம்னு சொல்லுவாங்க. சகுன நிமித்தம் அவங்களுடைய குலதெய்வத்தோடைய அனுகிரகம் தெய்வ சக்தி அவங்களுக்கு இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மெயினாக எடுத்துக்குவாங்க சகுன நிமித்தம் அப்படிங்கிறது. அப்போது ஜாதகத்தில் இருக்கிற விஷயத்தை எதுவுமே பார்க்காம இதுதான் நீங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் பிரசனம். அது எந்த அளவிற்கு வலுவா இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ. அம்மா இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ, பெயர் சொல்லுங்கம்மா. சூரியகுமாரி. ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? வீட்டுக்காக கேட்க போறேங்க. ஓகே, அவங்க பெயர்? வீட்டுல சிம்ம ராசி சிம்ம லக்னம் இதுல யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. அது யாருமா? அப்பா வந்து சிம்ம லக்னம், அம்மா சிம்ம ராசி. ரைட்டுங்க. இப்போ உங்களுடைய கேள்வி சொல்றதுக்கு முன்னாடி உங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கறத பாப்போம். உங்க குல தெய்வம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஐயனாரு காவல் தெய்வம் சிவனுடைய அவதாரமா உங்களுடைய குல தெய்வம் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுங்கம்மா.
அடுத்தது வந்து உங்களுடைய குலதெய்வ பேர் என்னமா? அங்காள பரமேஸ்வரன். அந்த கோயில் இருக்கிற காவல் தெய்வம் அது மாமனார் இந்த மூணு பேர்த்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னா இந்த தெய்வத்தோட அனுகிரகம் இவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு இருக்குது. இப்ப உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா. ஒரு வீடு இருக்கு சார், ரொம்ப நாளா கேஸ்ல இருந்து வாங்கி வச்சிருக்கோம், 10 வருஷமா கட்ட முடியல. ஒரு பெருமாள் கோயிலுக்கு வந்து தானமா வந்து ஏதாவது செய்யுங்கம்மா. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கோயில் வந்து தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு உண்டானதா இருக்குது. அதனால கோயில் பெருமாள் கோயிலுக்கு சம்பந்தப்பட்டதுல ஏதாவது ஒரு தானங்கள் இல்லைன்னா ஒரு பௌர்ணமி நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணுல இருந்து 11 நாள் ஒரு நெல்லி மரம் இல்லைன்னா வந்து வில்வம் அந்த மாதிரி மரத்தை வச்சிருந்துட்டு ஒரு சிவன் கோயிலில் போயிட்டு வந்து ஒரு பௌர்ணமி நாளில் நட்டு வச்சுட்டு வாங்க. தொடர்ந்து சிவன் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை தோறும் பண்ணிட்டு வாங்கம்மா. கண்டிப்பா இதுல உடைய பீடைகள் இருக்கும். நிறைய இதை நிறைய டீப்பாக பார்த்து வந்து உங்களுக்கு சொன்னாதான் சொல்ல முடியும். நிறைய தெய்வ தோஷங்கள் அந்த பூமியில இருக்குது. ஒரு நேரடியாக சந்திச்சு சில விஷயங்களை தகவலை தெரிஞ்சுக்கோங்கம்மா. நன்றிம்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க? யார் பேசுறீங்க? வணக்கம். ஒரு பூ போட்டு பாக்குறது அந்த இதுக்கு மேல ஒரு உலகத்துல எதுவுமே ஜட்ஜ்மெண்ட் கிடையவே கிடையாது. அது மாதிரி தெய்வமே என்னுடைய சந்ததிகள் இந்த பொண்ணுக்கு வளர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு, நான் இதை ஏத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இருவரும் போனோமா இல்ல யாராவது ஒருத்தர் போனா போதும்? பொண்ணு வீட்டுல போயிட்டு இதை உத்தரவு கேட்கணும்னா பொண்ணுடைய அப்பா வீட்டுல போய் இதை உத்தரவு கேட்கணும், மாப்பிள்ளை வீட்டுல கேட்கணும்னா மாப்பிள்ளையோட அப்பா வீடு. ஆனா ரெண்டு விதத்துக்குமே இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அவங்க போய் தான் பொண்ணு போய் உத்தரவு கேட்கணும். இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு கேட்கறோம் அப்படின்னா அந்த மாப்பிள்ள போய் சாமியை உழுந்து கும்பிட்டுட்டு அந்த உத்தரவு கேட்கணுமா. இதை வந்து அப்பா போய் கேட்க கூடாது. மிஸ்டேக். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். திருமணம் ரொம்ப சிறப்பா அமையணும்னா அதற்கு என்ன வழி சார்? திருமணங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது. அது எல்லா வாழ்க்கையிலையும் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே சூஸ் பண்ணிக்கிற அதை செலக்ட் பண்ணுற விஷயங்களே தப்பாக இருக்குது. எப்படின்னா அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைச்சிடறாங்க. தனக்குன்னு ஒரு இப்படி ஜாப்பு தனக்குன்னு ப்ரொஃபஷனல் எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க செலக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ரொம்ப அம்மாவுக்கு அப்புறமேட்டு இன்னொரு அம்மா அவங்கள வந்து நம்ம கல்யாணம் பண்ணுற மனைவி வந்து அம்மாவுக்கு அப்புறம் இன்னொரு அம்மா அப்படிங்கும்போது அவங்களை நம்ம செலக்ட் பண்ணுறது அம்மாவை நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது. ஆனால் மனைவியை செலக்ட் பண்ணலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு தெய்வத்துக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் அவங்க குலதெய்வத்துக்கும் ஒத்து போகுதா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பார்க்கணும். அடுத்தது மனசு ரீதியாக பார்க்கணும். அடுத்தது பொருத்தங்கிறது ஒரு பார்ட்டு. ஒரு 5 படிக்கட்டு மேலே ஏறி போகணும்னா பொருத்தம் பார்க்கறதுங்கிறது ஒன்று தான். அதுக்கப்புறம் குலதெய்வத்தோடைய அனுகிரகம் கிடைக்கணும். குலதெய்வம் ஒத்து போகுதா அப்படிங்கிறத எப்படி நாங்கள் குலதெய்வ கோயிலில் போய் சாமிகிட்ட உத்தரவு கேட்கணுமா? அது இது நடைமுறையில் இருந்த கலாச்சாரம் தான் நீங்கள் மறைஞ்சு போச்சு. போயிட்டு சாமிகிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேப்பரில் வந்து சிவப்பு கலர் பூவும் 2 பேப்பரில் வெள்ளை கலர் பூவும் போட்டு புடிக்கி போட்டு ஒரு பெண் குழந்தை எடுக்க சொல்லுவாங்க. அது எடுக்கிறதுல எடுத்த உடனே சிவப்புக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குளத்துக்கு இந்த குளத்துக்கு ஒத்து போவோம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. சாமி உத்தரவு கொடுத்துச்சுன்னு அர்த்தம். வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த விஷயத்தை வந்து மெயினா எடுத்துக்குவாங்களா அப்படிங்கறத பாக்கணும். ஃபாரின்ல இருக்கிறவங்களே வந்து தன்னோட தெய்வம் எல்லாத்தையுமே விட்டுட்டுதான் அங்க போய் இருக்கிறாங்க. அங்க வந்து தன்னுடைய வேலைக்கு மட்டும் இம்பார்ட்டன் கொடுத்து பாத்துருக்காங்க. சில பேரும் வந்து சாமியை வீட்டுல வச்சு கும்பிட்டு இருக்காங்க இல்லையா. இப்படிங்கும் போது அங்க போய் உத்தரவு கேட்டாலும் அது பிரயோஜனம் கிடையாது. அதனால மானசீகமாக ஒரு குரு அங்க இருப்பாங்க. இப்ப அம்மா அப்பா சரிங்களா, குரு அவங்ககிட்ட போயிட்டு அம்மா இதை கல்யாணம் பண்ணிக்கலாமா இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா மனதார ஒரு தாய் வந்து வாழ்த்தி இதை பண்ணிக்கப்பா நல்லா இருக்கும்னு சொன்னோம்னாவே அவங்க எவ்வளவு பெரியதா இருந்தாலும் மனசு மாதிரி கண்டிப்பா நல்லா இருக்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய வரம் அப்படிங்கறது தாய் தந்தையின் வாழ்த்து தான் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் சென்னையில இருந்து பாஸ்கரன் பேசுறேன். பாஸ்கரன் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்ன சன்னுக்கு கேட்கணும் மேடம். ஓகே, அவருடைய பெயர் குலதெய்வம் அப்படிங்கறத சொல்லுங்க. உங்களுக்கு குலதெய்வம் பெண் தெய்வம். அந்த பெண் தெய்வம் ஆலயத்துல
சப்த கன்னிமார்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்தல விருட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அரச மரம் இல்லைன்னா பனை மரம் இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்தல விருட்சம் அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுங்க. உங்களுடைய கோயிலுடைய அனுகிரகத்தோடைய இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தெய்வத்தோடைய அனுகிரகம் சரியில்லை. ஏன் சரியில்லை அப்படின்னு பார்த்தோம்னா குலதெய்வ வழிபாடுங்கிறது அமாவாசைனா போகணும், அது சரியா பண்ணல. இது வந்து நான் எடுத்தோடனே குலதெய்வத்தை பத்தி மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப சொல்லுங்க உங்க குலதெய்வத்தோடைய பேர் என்ன? பச்சையம்மன். அந்த கோயில் இருக்க ஸ்தல விருட்சம் பெரிய மரம் மாதிரி இருக்கு, அது என்ன? குலதெய்வ வழிபாடுங்கிறது சரியா இல்ல, அதனால வீட்டுல ஆண்களுக்கு சரியில்லை, பூர்வீகத்தை மாத்தி நீங்க இருக்கணுங்கிற அமைப்பு இருக்குதுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது உங்க கேள்வி பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. உங்க கேள்வி என்ன கேட்கணும் சண்ணுக்கு? படிப்பு விஷயமா. அவர் வந்து தொழில முன்னேற்றம் அடையணும். சரிங்க, தொழில பொறுத்த வரையும் உங்களுடைய சண்ணுக்கு லக்னத்துக்கு பத்தாம் இடம். ஐயப்பனுக்கு இதை வரையும் மாலை போட்டிருக்காரு அவரு? ஒரு டைம் ஆச்சு மாலை போட்டுட்டு போக சொல்லுங்க. சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு பண்ண சொல்லுங்க, நல்லா இருக்கும். அவருக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்குமா இல்ல சொந்த தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னு பாக்கும்போது வேலை வாய்ப்பு மட்டும்தான் நல்லா இருக்கும், சொந்த தொழில் சரியில்லை. அதனால ஏதாவது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஒரு நிறுவனம் சம்பந்தப்பட்டதுல வேலைக்கு மட்டும் போக சொல்லுங்க. சேலரி பர்சனா தான் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுங்க, சொந்த தொழில் ஆகாது. ஒரு ஏழு வாரம் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்ய சொல்லுங்க, அற்புதமான வேலை அமையும், நேரங்கள் சூப்பரா இருக்கு, நீங்க நல்லாலே நோண்டி சொல்லிராதீங்க சரிங்களா? நன்றிங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் நான் சந்தன் பேசுறேன், சென்னையில இருந்து. சந்தன் சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான். ஓகே, 48 குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 36 மேடம். ஓகே, மனதில் இருக்கும் கேள்வி என்ன, அதற்கான விடைகள் என்ன, இரண்டையும் சரிப்பு கணித்து செல்வாரு, கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். வணக்கம் சார். ஐயா உங்களுடைய பேர் என்ன சொன்னீங்க? கந்தன் சார். ஓகே ஓகே. இப்போ உங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு சைடு இருக்கட்டும், இப்போ உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே கிறிஸ்டின் முஸ்லீமோடைய இது இருக்கு இல்லையா, சர்ச் மசூதி இருக்கும் இல்லையா, அது மாதிரி இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரி மதம் சார்ந்தவங்க இருக்கணுங்கிற அமைப்பு இருக்குது, யார் இருக்கா? அது மாதிரி யாரும் இல்லைங்க சார். உங்க வீட்டுக்கு பக்கத்துல அந்த மாதிரி கோயில், மதம் சார்ந்த கோயில், மதம் சார்ந்த கோயில் பக்கத்துல இருக்குங்க சார். பக்கத்துல பக்கத்து தெருவில் இருக்கு. சரிங்க, அது மசூதி இருக்கா? மசூதி இருக்கு. ரைட் அந்த மாதிரி ஒண்ணுங்க. அடுத்த விஷயம் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க வீட்டுல கலப்பு திருமணம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு, அதுதான் எடுத்தோடனே பிரச்சனையா பிரசனத்துல வருது. அதை நான் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு தான் அடுத்தது குலதெய்வத்துக்கு வரணும். குலதெய்வங்கிறது பெண் தெய்வம், காவல் தெய்வம் அதெல்லாம் இருக்கணுங்கிற அமைப்பு இருக்கு. சிவன் வழிபாடு நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. உங்களுடைய குலதெய்வம் என்னங்க? பெருமாள் தான் சார் அறியப்படுறோம். பெருமாள் தான் குலதெய்வம் சொல்றாங்க. ரைட்டுங்க, அது கிடையாதுங்க. உங்களுக்கு குலதெய்வம் பெருமாள் கிடையாது. திக்கு தெரியாதவனுக்கு சிவனே கேதி, என்னன்னு குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு பெருமாள் கேதின்னு சொல்ற மாதிரி, பெருமாளுக்கு அனிதனும் பூஜை பண்ற ஐயருக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் பெருமாள் கிடையாது. ரெண்டாவது சுத்த தெய்வம் குடிபாட்டு சாமின்னு தான் சொல்லுவாங்க, அதை தான் நீங்க கும்பிட்டுட்டு வரீங்க. உங்களுக்கு சிவன் தான். இப்ப நான் சொல்ற கருத்து உண்மையா, இந்த இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். எப்படின்னா, இப்ப நீங்க பெருமாளை கும்பிடுறவங்க, நம்ம சிவனை கும்பிடுறவங்க. இப்போ சிவனை தான் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல சொல்லிட்டேன், இதை நான் வந்து வின் வாங்க மாட்டேன். எப்படி நான் ப்ரூவ் பண்ண போறேன்னு பாருங்க. சிவனுக்கு உண்டானது சிம்மராசி சிம்ம லக்னம், அது உங்க வீட்டில் இருக்கணும். இல்லைன்னா திருவாதிர நட்சத்திரம், கிருத்திகை, அடுத்தது வந்து உத்திரம். இந்த மூணு உத்திரம் உத்திராடம், கிருத்திகை உத்திரம் உத்திராடம், இந்த மூணு நட்சத்திரத்தில் யாரோ ஒருத்தவங்க இருக்கணும். இல்லைன்னா சிம்மராசி, அடுத்தது மேசம், மேசத்தில் சூரியன் உச்சமாகும். இதில் உங்கள் வீட்டில் இருக்காங்களா இல்லையா? உத்திராடதி நட்சத்திரம் பையன் சார். ஆமாம், இந்த உத்திராட நட்சத்திரம் ஏன் பிறந்தார் உங்களுக்கு பையன் அப்படின்னு பார்த்தோம்னா அது சிவனோடது சரிங்களா. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சிவனுடைய அனுகிரகம் தான் இங்க நிறைஞ்சிருக்குது. முன்னோர்கள் வழிபாடு இல்லாததுனால இந்த பிரச்சனைகள் இருக்கு, இதை விட்டுருங்க. சரியான முறையில உங்க சாமியை தேடிக்கோங்க. தெய்வத்தோடைய அனுகிரகம் சரியில்லைன்னா நல்லது நடக்காது. இப்போ உங்களுடைய கேள்வி கேளுங்க. சரிங்க, இந்த சொந்த வீடு பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்வி அமையுது அப்படின்னு பாக்கும்போது பெரிய விஷயமே இல்ல. நீங்க என்னைக்கு அந்த கேள்வி அந்த சொந்த வீடு அமையணும்னு நினைச்சிட்டு அந்த ஓட்டத்தை நீங்க தொடங்குறீங்களோ அதுல இருந்து 4வது வருஷம் உங்களுக்கு அமையும். இப்ப நீங்க எப்ப இந்த முடிவு பண்ணீங்க? முடியும், நல்லதே நடக்கும். ஐயா சிவன் வழிபாடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? மனதில் இருக்கும் கேள்வி என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன, இரண்டையும் சரிப்போ கணித்து சொல்வாரையா, கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய பெயர் சொல்லுங்க. என் பெயர் முருகன் சார். ரைட்டுங்க. அப்படி இருங்க. உங்க அப்பா, அப்பாவுடைய அப்பா, அவங்க யாரோ ஒருத்தவங்க கோயிலுக்கு பூசாரியா இருந்திருக்காங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு தெய்வ பணி செஞ்சிருக்காங்க, அது யார்?
இன்னொருவளை பத்தி அவ்வளவு சரியா தெரியாதுங்க சார். சரிங்க, இப்போ நான் எதுக்கு சொல்றேன், தெய்வத்தோட பத்தி சொல்றேன்னா, உங்களுக்கு அந்த தெய்வத்தோடைய அனுகிரகம் அப்படிங்கிற விஷயங்கள் பொறப்புல இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வருது. இதை நீங்க விட்டுட்டு போனதுனாலயோ இல்ல அது மாதிரி ஒரு உதாசீனப்படுத்திட்டு போனதுனாலயோ அது வந்து பகை பெற்று கிடக்குது அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அதனால உங்களுடைய ஆன்மீகங்கிறது ஃபர்ஸ்ட் குலதெய்வத்திலிருந்து ஆரம்பிங்க, அது உங்களுக்கு பகையா கிடக்குது, நல்லா இருக்கும். உங்களுடைய குலதெய்வங்கிறது ஐயனாரு, இந்த மாதிரி கருப்பணசாமியின் காவல் தெய்வம் தான் மெயினா வருது, அந்த தெய்வத்தை தான் கும்பிடணுங்கிற அமைப்பு இருக்கு. ரெண்டு இடத்துல உங்க சாமி இருக்கு, சரிங்களா? உங்க சாமி என்னங்க? வாழ்க்கையில மங்களகரமான விஷயமும் தொழில், இந்த ரெண்டு விஷயம் தான் கேள்வி அமையணுங்கிற அமைப்பு இருக்குது. உங்க கேள்வி என்னங்க? மங்களகரமான விஷயம் அப்படிங்கிறது தான், ஏன்னா குரு ஆருடமா வர்றதுனால மங்களகரமான விஷயம் தான் கேட்கணும். வீடு அமையறதுக்கு உண்டான அமைப்புகள் இரண்டு வருஷத்துக்கு நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அதை நீங்க கடன்பட்டு வாங்கினா கூட அது வந்து கடன்பட்டு அப்படியே போயிடும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இன்னையிலிருந்து வந்து அக்டோபர் மாசத்துக்கு மேல உங்களுக்கு அந்த வீடு அமையணுங்கிற அமைப்பு இருக்கு. பக்கத்துல வந்து விநாயகர் கோயில் இருக்கும், கண்டிப்பா அமையும். ஆறே மாதம் போருங்க, அதுக்கு உண்டான பிரார்த்தனையை பொறுத்தவரையும் சனிக்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். உங்களுடைய பிறப்புல இருக்கிற ஆன்மீகத்தை தயவு செய்து ஆராய்ந்து பாருங்கள், சரிங்களா? நன்றிங்க. அழைப்பிற்கு நன்றி சார். திருமணத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா குடும்பத்துல விரிசல்கள் வருது இல்லைங்களா, இதற்கான காரணம் என்ன, தீர்வையும் பிரச்சனத்தின் வாயிலாக சொல்ல முடியுமா? பொதுவா வந்து இப்போ திருமணம் வந்து நடந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறதோட, திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிவன் வழிபாடு செய்யறவங்களா இருக்குன்னா திங்கக்கிழமை தோறும் சோமவார விரதம்னு சொல்லுவாங்க, அதை வந்து விரதம் இருந்து சிவன் வழிபாடு செய்யறதும், பெருமாளை கும்பிட்றவங்களா இருந்தா இன்னைக்கு ஏகாதசி, ஏகாதசி இன்னிலிருந்து பாக்குறவங்க கூட விரதம் ஸ்டார்ட் பண்ணலாம். காலையில இருந்து ஈவினிங் சாயங்காலம் வரையும் வந்து எந்த ஒரு இதுவுமே உணவு எடுத்துக்காம ஃபுல்லா வந்து விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. வேற ஒண்ணுமே பண்ண வேணாம், ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க, ஆயிரத்தி எட்டு அதெல்லாம் வேண்டாம், மனசார நினைச்சிட்டு போய் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாலுமே இது மாதிரி செய்யும் பொழுது திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையும். நம்ம ஆரம்பமே நல்லபடியாக அமைச்சிட்டோம்ன்றது பிரச்சனை கிடையாது, சரி முடிஞ்சிருச்சு இனிமேட்டுக்கு நல்லா இல்லை இப்போ அமைஞ்சாச்சு அந்த வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிவன் கோயிலில் மொத்தம் நாலு கால பூஜை ஆறு கால பூஜைன்னு ரெண்டு இது நடக்கும். அந்த ஈவினிங் டைமில் நடக்கிற நைட்டு எட்டு மணிக்கு நடக்கிற அந்த பூஜை வந்துட்டு அர்த்தசாம பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த அர்த்தசாம பூஜையில் உள்ளே இருக்கிற மூலவருக்கு பக்கத்தில் இருக்கிற உச்சவரை சாமியை வந்து பல்லாக்கில் வச்சு கொண்டு போய் பள்ளியறையிலன்னு சொல்லிட்டு அதில் வந்து சாமியை போய் வச்சுருவாங்க. இது டெய்லி அந்த இது நடக்கும். அந்த சாமியை விடியகாத்தால் நாலு மணிக்கு எடுத்துகிட்டு வந்து போய் மூலவர்கிட்ட வச்சுருவாங்க. இந்த இதுக்கு பேரு பள்ளியறை பூஜைன்னு சொல்லுவாங்க. இதை கலந்துகிட்டோம்னாவே போதும், அவங்க வாழ்க்கை கண்டிப்பாலுமே நல்லா இருக்கும். யாருடைய எந்த ஊர்ல சிவன் கோயில் இருந்து அந்த சிவன் கோயில்ல பள்ளியறை பூஜை நடக்காம இருக்கிறதோ அந்த ஊர்ல இருக்கிற மன வாழ்க்கையில இருக்கிற தம்பதிகளுக்கு மன வாழ்க்கை பிரச்சனை இருக்குங்கிறத லேட்டஸ்ட் இதோடைய புள்ளி விவரம். அதனால கண்டிப்பாலுமே இதை போய் கலந்துக்குங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்ப இரு மனம் இணைகின்ற காதல் திருமணத்துல வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கசப்பு ஏற்படுதுன்னா அதற்கான தீர்வு என்ன, முதல்ல பிடிச்சதானே இருக்கு இல்லைங்களா, மனம் ஒத்துப்படுது, அதுக்கப்புறம் மந்திரம் கூட சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் கசப்பதற்கான காரணம் பொதுவா இப்போ ஜாதக ரீதியாக வந்து திருமணங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு புதன் இருக்கிற இடத்துல இருந்து ஒன்னு அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னெண்டுல கேது கிரகம் இருந்தால் அவர்கள் காதல் திருமணம் பண்ணுவாங்க. அந்த கேது கிரகத்தையும் புதன் கிரகத்தையும் சந்திரன் சனி செவ்வாய் இந்த மாதிரி சில கிரகங்கள் சம்மந்தப்படுறதை வச்சுதான் அந்த மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். சரி, மன வாழ்க்கை அழிச்சு காதல் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய வாழ்க்கை கசக்குது, இது அப்படி இருக்கும் பொழுது ஒன்லி புரிதல் மட்டும்தான் இதுக்கு விளக்கம். ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்களால, ஏன்னா இது வந்து இந்த சாமியை கும்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு வழியே கிடையாது. நாம் எப்படி ஆரம்பத்தில் வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தோமோ அதே மாதிரி இருக்கணும். அப்போ அவங்களுடைய புரிதலும் அவங்களுடைய முடிவு எடுக்கிறதுல பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். தகுந்த ஒழிஞ்சு உட்காந்து டீப்பாக யோசிச்சு இந்த சாமியோட குத்தமாக அதனால யோசிக்க வேண்டாம். புரிதல் மட்டுமே பிரச்சனையின் முடிவாக இருக்கும்னு அதை நம்பி தானே உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறது. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் வெங்கடேஷ் பெங்களூர்லேருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்கோசரம் பேசுறேன் மேடம். ஓகே சார், 48க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 37 மேடம். ஓகே, மனதில் இருக்கும் கேள்வி என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன, இரண்டையும் சரிப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஐயா, உங்களுடைய எடுத்தவனே வந்து நிக்கிறது பெருமாளுடைய அனுகிரகம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஆறுடம் சனி அஞ்சாம் இடத்த அதிபதியை குரு பாக்குறாரு அப்படிங்கும் போது பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கு. அதே மாதிரி வந்து வீட்டுல மேச ராசி விருச்சக ராசி இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கணுங்கிற அமைப்பு இருக்குதுங்க. உங்களுடைய குலதெய்வங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல பெருமாள் சம்பந்தப்பட்ட சாமியும் இன்னொன்னு வந்து காமாட்சி அங்காள பரமேஸ்வரி காளி இப்படி மாதிரி சாமியை கும்பிடணுங்கிற அமைப்பு இருக்குது. உங்க சாமி என்னங்கய்யா? முனேஸ்வரர். சரிங்க, உங்களுடைய வீட்டுல பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குது. மேசம் விருச்சகத்துல யார் இருக்கா உங்க வீட்டுல?
அப்படின்னு அர்த்தமா இல்ல. சரி விடுங்க, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. என்னுடைய கேள்வி, எங்க வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. எங்க வீட்டுக்காருக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாத இது. யாருக்கு? வீட்டுக்கு? எங்க வீட்டுல, எங்க சம்சாரத்துக்கு. ஓகே ஓகே ஓகேங்க. அதுல என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. உங்களுடைய திருமணங்கிறது உங்களுக்கு மாமனார் இல்லைன்னா மைத்துன்னு இல்லாத இடத்துல தான் பொண்ணு கட்டணும். நீங்க எப்படி கட்டினீங்க? மனைவிக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நிறைய கடன் ஏற்படணும். ரெண்டுல எதை எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது இந்த உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. இதுக்கு பரிகாரம் என்னன்னா குடும்பத்தோட சேர்ந்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கு தரிசனம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். முடிஞ்சா நேர்ல சந்திப்போம். நன்றிங்க. அழைப்பிற்கு நன்றி. சார், பிரசன்ன ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்தீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. இப்ப என்னுடைய பிரசன்னங்கிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா 48 நம்பர் சொல்லி அப்படிங்கறது வந்து லைவ்ல வந்து பேசுறதுக்காக ஒரு அப்ளை பண்ற ஒரு விஷயம். இனி நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வெற்றிலையை வச்சு தாம்பல பிரசனம் அப்படிங்கிற முறையில நான் வந்து பாக்குறேன். வெத்தலை, எலுமிச்சம்பளம், பூ, பத்தி என்னதெல்லாம் வாங்கிட்டு வந்து என்னுடைய ஆபீஸ்ல சந்திச்சோம்னா அந்த வெத்தலையோட எண்ணிக்கையை வச்சும் அந்த நீங்க வந்த ஆருடம் அந்த வந்த கோரை இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி உங்களுடைய குலதெய்வத்தோடைய அனுகிரகத்தை வச்சு சொல்ற ஒரு தாம்பல பிரசனம் அப்படிங்கிற முறையில பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த அனுகிரகத்தை வச்சு பார்க்கும்பொழுது உங்களுடைய வீட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் குலதெய்வத்தை வச்சு என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கு தெரியாமலேயே இதுதான் அப்படிங்கறத ஆணித்தனமா சொல்ல முடியும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, சாமியோட அனுகிரகம் இனி பார்க்கணுங்கிற உங்களுக்கு அமைப்பு வந்துச்சுனாவே போது, கண்டிப்பா நல்லது நடக்கும். ஏன்னா இது வந்து தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தா தான் இந்த டிவி நிகழ்ச்சியை உங்களால கூட பார்க்க முடியும். அப்படிங்கிற போது கண்டிப்பா உங்களுடைய அணுகி வாங்க, நேரடியா சந்திப்போம். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சாதிப்போம், கண்டிப்பா நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் நாம பிரசன்ன ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், வழக்கம் போல குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.